பறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறைஞ்சியேத்துவாம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே கண்ணன் கதையமுதமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை பறிக்கொண்டிருக்கிறோம். சுகபிரம்மம் பரிஷித்திரத்திலே பிரகலாத சரித்திரத்தை அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நரசிம்மராக வெளிப்பட்டு ஹிரண்யகசிபுக்கு ஒரு மோட்சத்தை இறைவன் கொடுத்தான், ஜோதியாக கலந்தான் என்கிற ஒரு கருத்துக்கு வருகிறார். நரசிம்மருடைய அருள் கிடைக்கிறது, அதே நேரத்திலே பிரகலாதன் என்ன வரம் கேட்டான் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்துள்ளார் சுகர். இறைவன் நமக்கு முன்னாலே வந்து தோன்றுகிற பொழுது என்ன வரம் கேட்க வேண்டும் என்பது தெரிய வேண்டும். மாயையிலே மயங்கி உலகப் பொருளை கேட்டுவிட்டோமானால் மீண்டும் பிறப்பின் நிலைக்கு வந்து விடுகிறோம். அதனால் இறைவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்று ஒன்றும் இல்லை. வேண்டத்தக்கதறிவோய் வேண்டமுற்றும் தருவோய் என்று எல்லாமே அவன் அறிந்திருக்கிறான். அடியவர் இச்சையில் எவையவை உத்தன அவை தருவித்தருளும் பெருமாளாக அவன் இருக்கிறான். ஆனால் அவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது என்று ஒன்றும் இல்லை, ஆனால் அறியாமையே கேட்கிறார்கள். இங்கே பிரகலாதன் ஒரு அற்புதமான வரத்தை கேட்கிறார். இறைவனிடத்திலே அவருடைய திருவடி அன்பைத்தான் கேட்கிறார். கந்தபுராணத்திலே வீரவாகத்தேவர் பானுகோபனை கொன்று வெற்றியோடு திரும்பி வருகிற பொழுது முருகப்பெருமான் கேட்கிறான் வீரவாகத்தேவரை பார்த்து உமக்கு என்ன வேண்டும் என்று. அப்பொழுது அழகாக சொல்கிறார், சாலனின் பதத்து அன்பையே வேண்டுமன் தமியன், உன் திருவடி அன்புதான் வேண்டும் என்று. அதே போல இங்கேயும் கேட்கிறார், விழை வர எரிந்தார் நாடும் விழுப்பெரும் சுடரே தூய பழமறை கொழுந்தே பச்சை பசும் புயல் பண்ணா நின்னை வழிபடும் அன்பேயன்றி வரம் எவல் பெறுவது என்னாம் தொழுதனல் வழுத்தல் உற்றான் தூய பேரறிஞனம்மா. இற்றைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் உந்தனோடு ஒற்றுமையாகும் உமக்கே நாம் ஆண் செய்வோம் மற்றையும் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்பது போல இறைவனு கைங்கரியம் செய்ய வேண்டும், இறைவன் மீது அன்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே பிரகலாத ஆழ்வா வரமாக கேட்கிறார். பக்தியினாலேதான் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை பிரகலாத சரித்திரம் வெளிப்படுத்துகிறது. உடைமை, உற்றார், உருவம், தவம், கேள்வி, ஆற்றல், வீரியம், கீர்த்தி, பலம், முயற்சி, புத்தி, யோகம் இவற்றினாலெல்லாம் மோட்சம் கிடைப்பதில்லை. பக்தி ஒன்றினால்தான் கிடைக்கும் என்பதை பிரகலாதர் சொன்னதை சுகாச்சாரியாரும் இங்கே பரீட்சத்துக்கு வலியுறுத்தி சொல்கிறார். கீதையிலேயும் 11வது அத்தியாயத்திலே பகவான் அற்புதமாக சொல்வார், எவ்வாறு என்னுருவை இங்கு நீ கண்டாயோ அவ்வாறு என்னை காண ஆன்ற தவத்தாலும் வேதங்கள் வேள்விகள் மேவு தானத்தாலும் ஆகாது என்று உணர், பக்தியால் மட்டும்தான் ஆகும். இப்படி பிரகலாத ஆழ்வார் காட்டிய பக்தியினாலே மூவேழு தலைமுறைகளும் புனிதமாயினார். பக்தர்கள புனிதராக இருக்கிறார்கள். இப்படி புனிதராக இருக்கிற பக்தர்கள் தனக்கு பின்னாலே வரக்கூடிய தலைமுறையும் தனக்கு முன்னாலே இருந்த தலைமுறை எல்லாவற்றையும் புனிதமாக்குகிறார். அதனாலே ஒரு தலைமுறையிலே ஒரு புனிதமான பக்தன் கிடைத்துவிட்டால் அது எல்லா தலைமுறைகளுக்கும் நன்மையாக போய்விடுகிறது. பாதியாய் அழுகிய கால் கையரேனும் பழிகுலம் இழிதொழிலும் படைத்தாரேனும் ஆதியாய் அரவணையாய் என்பராயில் அவரன்றோ யாம் வணங்கும் அடிகளாகும். எந்த குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பக்தியாக இருந்தால் பக்தர் குலத்தைச் சேர்ந்தராகிவிடுகிறார். அவர்களை நாம் வணங்க வேண்டும். ஆவுருத்தி தின்னும் புலையரேனும் அரண் அடியுக்கு அன்பராயில் நாம் வணங்கும் தெய்வம் கண்டீர் என்று அப்பர் சொல்வது போல பிரகலாத ஆழ்வாரை அசுரகுலத்தை சார்ந்தவராக நாம் நினைக்கிறோம். ஆனால் அசுரகுலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு பக்தனாக இருந்ததனாலே ஆழ்வாருக்கு சமமாக பிரகலாத ஆழ்வார் என்றே அவர் அழைக்கும்படியாக உயர்ந்த நிலைக்கு இருந்தார் என்பது
அவருடைய சரித்திரத்தினாலே விளங்குகிறது. இப்படி இறைவனுடைய அன்பை மட்டுமே கேட்ட பிரகலாத ஆழ்வாருக்கு நரசிம்மமூர்த்தி அனுகிரகம் செய்தார். அரும் புகழ் புதல்வர் உந்த அன்பினால் மகிழ்ந்தோம், உள்ளம் விரும்புடல் போக நெஞ்சின் விழைந்திலை நீ என்றாலும், பொருந்துமோர் மனுவின் காலம் போற்று சீர்வேந்தனாகி இருந்த பின் எனது பாதம் எய்துக எனச் சொன்னானால். சிறந்த மன்னனாக இருந்து ஆட்சி புரிந்து இந்த வரத்தை நீ கேட்கவிட்டாலும் நான் உனக்காக தருகிறேன். நீ என்னோடு என்னிடத்திலே பக்தியோடு சிறந்த மன்னனாக வாழ்ந்து பிறகு இறுதியிலே என்னிடத்திலே வந்து சேருவாய் என்று சொல்லி பிரகலாத சரித்திரத்தை முடிக்கிறார் சுகபிரம்மம். அப்படி பிரகலாத சரித்திரத்தை பின்னாலே நாரதர் தருமருக்கு சொல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தினாலே பிரகலாதனுக்கு இப்படி கிடைத்தது என்று சொன்னார். தருமர் கேட்கிறார், பிரகலாத ஆழ்வாருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் எப்படி கிடைத்தது, பக்தியிலே இப்படிப்பட்ட ஈடுபாடு எப்படியெல்லாம் ஏற்பட்டது என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், கருவில் இருக்கிற பொழுதே நாரதருடைய அருளாலே எல்லாம் கிடைத்தது. சத்துவத்தினாலே ரஜசையும் தமசையும் ஜெயித்து வைராகியத்தினாலே சத்துவத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்கிற உபதேசம், ஆத்ம ஞானத்தை பற்றிய உபதேசம் கருவிலேயே கிடைத்துவிட்டது பிரகலாத ஆழ்வார். தர்மரே, இப்பொழுது நீங்கள் ராஜசூயம் என்கிற யாகத்தை எல்லாம் செய்கிறீர்களே, ஆனால் இந்த யஜ்ஞங்களையும் விட மிகச்சிறந்த யஜ்ஞம் ஒன்று உண்டு. அது ஞான யஜ்ஞம். ஆத்மனிஷ்டை மூலம் ஜுவலிக்கின்ற ஞான அக்னியிலே செயல்வடிவான யஜ்ஞங்களை ஹோமம் செய்கின்றனர். இதைத்தான் பிரகலாத ஆழ்வார் செய்வார். பிரகலாழ்வார் நரசிம்மடத்திலே கேட்கிற பொழுது ஆசையே இல்லாமல் கேட்டார். அதனால் பேராசையிலிருந்து விடுபட வேண்டும். ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆண்டினும் கடல் மீதிலே ஆணை செய்ய நினைப்பார். அழகேச நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாதை வித்தைக்கு அலைந்திடுவார் என்று தாய்மானவர் சொல்வது போல ஆசைக்கோர் அளவில்லாமல் போய்விடுகிறது. அதனால் முதலிலே பற்றை நீக்க வேண்டும். பிரகலாத ஆழ்வார் ஒரு அரசனுடைய குழந்தையாக இருந்தாலும் பற்று இல்லாதவனாக வாழ்ந்தார். உலகத்திலே நாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் பற்று உள்ளவனைப் போல வாழ்ந்தாலும் கூட அகத்திலே பற்றில்லாதவனாக இருக்க வேண்டும். பற்றில்லாதவனாகி பற்று உள்ளவனைப் போல உலகில் மனித வழக்கத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். கீதையிலேயும் இந்த கருத்தை கண்ணன் சொல்கிறார். 3வது அத்தியாயத்திலே, பாரதா, பற்று வைத்து பாமரர்கள் வேலை செய்வர், பார்போற்றும் நல்லறிஞர் பற்றுதலை பற்றாது, பாரியரும் நன்னெறியின் பாடம் தன ஈந்து சீர்ப்பணிகள் செய்வர் திறந்து என்று சொல்கிறார். மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கோ செல்லுகின்ற மனத்தை இழுத்து இறைவனத்தில் செலுத்த வேண்டும். சேனலைசிங் என்று சொல்வார்கள். பிரகலாத ஆழ்வார் அந்த சிறு வயதிலேயே அந்த வித்தையை கற்றிருந்தார். அரச போகங்கள்லாம் இருந்தாலும் கூட அதிலெல்லாம் மனதை செலுத்தாமல் ஆடுகின்ற மனதை நிறுத்தி அரணுடைய அடியிலேயே வைத்தார். இந்த கருத்தை பிரகலாத ஆழ்வாரோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆடும் மனதை அடக்குகின்ற ஆன்மாவின் நன்னெறி தீயதனில் நாளும் அசைந்தாடும் ஐம்பல செய்கைகளும் ஆளுமுயர் செய்கைகளும் எட்டு எரிப்பர் சிலர் பொருட்கொண்டு ஏற்றம் வேள்விதனில் பெருஞானம் நட்டு நடைபெறும் வேள்வி கருத்தில் சிறந்தது காணுக பார்த்தா அறிவில் முடியும் வினை என்று அறிவித்தார். வாழ்க்கையிலே நாம் வெற்றி என்று அடைய வேண்டும் நினைக்கிறோம். நாம் எடுத்த காரியத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்று நாம் ஒரு சங்கல்பம் செய்து கொள்கிறோம். ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோம், அதை வெற்றி அடைய வேண்டும், அதை நாம் ஜெயம் என்று கொண்டாடுகிறோம். ஆனால் நாரத தர்மத்தில் சொல்லுகிறார், நாம் வெற்றி அடைய வேண்டி என்பது உலக வாழ்க்கையிலே சாதாரணமாக இருந்தாலும் நம்முடைய அகத்துக்குள்ளே மனத்தை அடக்கி நாம் வெற்றி பெற கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி தான் இறைவனுடைய திருவடிக்கு நாம் அழைத்து செய்யும். முக்கியமாக நமக்கு தடைகளாக இருக்கிறவற்றை நாம் வெல்ல வேண்டும். நமக்குள்ளேயே பயங்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக காமம் என்று இருக்கிறது. இந்த ஆசை என்பது எதனால் ஜெயிக்க வேண்டும்? சங்கல்பம் செய்து கொள்ளாமல் இருந்தால் வெற்றி பெற்றுவிடலாம். ஏனென்றால் நாம் எதையுமே ஆசையோடு தான் தொடங்குகிறோம். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று. அதனால் அப்படிப்பட்ட சங்கல்பமே இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்தோமானால் ஆசையை வென்றவர்களாகி விடுகிறோம். கோபத்தை எப்படிவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், காமத்தை விட்டுவிட்டாலே கோபம் போய்விடும். எப்பொழுது கோபம் வருகிறது? ஒன்றில் நாம் ஆசைப்படுகிறோம், ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் கோபம் வருகிறது.
ஆசையே படாமல் இருந்து விட்டால் கோபம் வரப்போவதில்லை. அடுத்தது லோபம் என்பது எப்படி எல்ல வேண்டும், அர்த்தத்திலே அனர்த்தத்தின் விளைவை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த பொருளாக இருந்தாலும் அதிலே இருக்கிற தீமையை நாம் நினைத்து பொறுத்தமானால் அந்த பொருளை நமக்கு ஆசை வராது. நமக்கு இயல்பாக இருக்கிற பயத்தை எதனாலே போக்க வேண்டும், தத்துவ சிந்தனையினாலே வைக்க வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை என்கிற உணர்வு எப்பொழுது வரும், இறைவன் இருக்கிறான் அவன்தான் மெய்ப்பொருள், அதுதான் தத்துவம் என்கிற ஆன்ம தத்துவத்தை உணர்ந்து பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து அதை சிந்தித்தோமானால் பயம் என்பது போய்விடும். சோகம் மோகம் இவையெல்லாம் தத்துவ திருஷ்டியிலே போய்விடும். நாம் பார்க்கிற பொழுது எதையுமே பிரம்மமாக பார்க்கிற பொழுது இந்த சோகம் மோகம் என்பதில் நாம் ஈடுபடுவதில்லை. அதே நம்ம இடத்துல டாம்பியம் இருக்கிறது, நாலு பேரத்தில் நம்மை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறோம், இப்படியெல்லாம் டம்பமாக இருக்கிறோமே, இந்த டம்பத்தை எதனாலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதுக்களோடு சேர்வதனாலே. சத்சங்கத்தில் இணைந்தோமானால் நான் பெரியவன் என்கிற எண்ணம் வரப்போவது இல்லை. அதே மாதிரி யோகத்திலே இடையூறுகள் ஏற்படுகிற பொழுது மௌனத்தினாலே வெற்றி பெற வேண்டும். ஹிம்சை என்பதை உடல் மேலே இருக்கிற பற்றை குறைப்பதனாலே நாம் வெற்றி பெற்று விடலாம். நமக்கு ஏற்படுகிற துக்கத்தை பல்வேறு விதமான துன்பங்களை கருணையினாலே வெற்றி பெறலாம். பிராணிகளாலே வருகிற துன்பத்தை கருணையினாலே வெற்றி பெறலாம். தேவர்களாலே வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் சமாதி நிலையில் இருந்து வெற்றி பெறலாம். உடலுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் யோக வலிமையினாலே வெற்றி பெறலாம். நித்திரையினாலே வரக்கூடிய துக்கத்தை எல்லாம் சாத்திக ஆகாரத்தினாலே வெற்றி பெறலாம் என்று அழகாக சொன்னார். வைராக்கியத்தினாலே ஞானத்தை பெறுகிற முறையை சொன்னார். நாரதர் தர்மத்தில் சொல்லுகிற பொழுது இறைவன் திரிபுறங்களை எரித்த கதையை சொன்னார். முப்புறங்களை எரித்தான் என்று சொல்கிற பொழுது இந்த முப்புறங்கள் என்ன என்பதை விளக்கினார். மூன்று அசுரன் சொல்வோம், கமலாக்ஷன் வித்யுன்மாலி தாரகாக்ஷன் போன்ற மூன்று அசுரர்கள் மூன்று விதமான கோட்டைகளை வைத்து கொண்டு, தங்கத்தினாலே வெள்ளியினாலே இரும்பிலானையான கோட்டைகளை வைத்து கொண்டு அங்கங்கே சென்று யஜ்ஞங்கள்லாம் அழித்தார்கள். இவர்களுக்கு வலிமை தருவதற்காக மயன் அமுத ரசத்தை கொண்டு போய் ஒரு கிணற்றிலே வைத்தான். அந்த கிணற்றிலே அமுத ரசம் இருக்கிற போது அதை கொடுத்து கொண்டு இவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். இவர்களை அழிக்க வேண்டும் என்று செவர்மானத்திலே போய் எல்லோரும் முறையிட்டார்கள். அந்த நேரத்திலே மயன் கொடுத்த இந்த அமுத ரசத்தை மகாவிஷ்ணு பிரம்மாவுடன் சென்று தான் ஒரு பசுவாகி பிரம்மாவை ஒரு கன்றாக்கி அமுதரசம் முழுவதையுமே குடித்து விட்டார். இப்படி சிவபெருமான் திரிபுரங்களை எரிப்பதற்கு மகாவிஷ்ணு துணையாக இருந்தார். பிறகு முப்புறங்களை எரிப்பதற்காக ஒரு பெரிய தேரை ஏற்படுத்தி கொண்டார். ஈரேழு பதினாலு உலகங்களையும் தேர்தட்டுகளாக போட்டால் என்று புராணம் சொல்கிறது. ஆனால் உட்கருத்தை எல்லாம் தர்மனிடத்திலே நாரதர் அற்புதமாக எடுத்து சொன்னார். சிவபெருமான் தேர் சென்ற தேர் தர்மம் என்ற தேர், தயை என்கிற குதிரைகள் அவற்றை இயக்கின, சாரதியாக ஞானம் அமர்ந்தது, கையிலே வில்லாக வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டார். அந்த தேரில் இருந்த கொடிதான் வித்தை, சிவபெருமானுடைய அம்புகள் செயல்கள், முப்புறங்களாக இருந்தவை மூன்று மலங்கள். அதனால் திருமுறை சொல்வது போல முப்புறமாவது மும்மல காரியம், மூன்று விதமான மலங்களை அழித்தார் சிவன் என்பதுதான் திரிபுரங்களை எரித்தார் என்பதன் உட்புறம் என்பதை விளக்கினார். ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மாசுகள் எரிக்கப்பட்டன, இறைவன் சிரித்தே எரித்தான் என்கிற கருத்தை சொன்னார். இப்படி பத்தாவது அத்தியாயத்தை நிறைவு செய்தார். பதினோராவது அத்தியாயத்திலே சுகாச்சாரியார் பரிஷித்திரதம் வர்ண தர்மங்களை எல்லாம் சொன்னார். ஒவ்வொரு வர்ணத்தை சார்ந்தவும் அவருக்குரிய தர்மத்தை செய்ய வேண்டும். பிராமணன் என்று சொல்லுகிற அந்தணன் யாகங்கள் செய்து உலகத்திற்காக வேண்டி தான் எந்த ஒரு பொருளின் மேலும் ஆசையில்லாமல் வாழ வேண்டும். அதேபோல க்ஷத்திரி என்கிறவன் நல்ல வழியாக அரசாட்சியை செலுத்தி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை தர வேண்டும் என்று க்ஷத்திரி தர்மத்தை சொன்னார். அதேபோல வைசிய தர்மம் சொல்லும்பொழுது நியாயமான வியாபாரம் செய்து வியாபாரத்திற்கு எல்லா பொருள்களும் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக தர்ம நெறிப்படி வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்பதை விளக்கினார். சூத்திரன்று உழைப்பவர் வர்க்கத்தை சொல்லி தியாக உணர்வோடு பிறருக்காக உழைக்கின்ற வர்க்கம் அந்த வர்க்கம், அந்த வர்க்கத்திலே இருந்து கொண்டு எல்லோருக்கும் உழைப்பை தந்து எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற மிக உயர்ந்த ஒரு தன்மை தர்ம நெறியை சொன்னார். ஸ்திரீ தர்மங்களை எடுத்து சொன்னார். ஒரு ஸ்திரீ என்கிறவள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், பெண்ணில் பெருந்தக்க யாவளை என்று சொல் வள்ளுவர் சொல்வது போல பெண் என்பதே ஒரு வலிமையான ஒன்று, ஏன்னால் மகாசக்தி என்று சொல்கிறோம். அப்படி சக்தியினுடைய பெருமையெல்லாம் இங்கே விளக்கினார் ஸ்திரீ தர்மமாக. பன்னிரெண்டாவது அத்தியாயத்திலே ஆசிரம தர்மங்களையெல்லாம் விளக்கினார். கிரகஸ்தாசிரம்
என்று நாம் இருந்து கொண்டு மற்ற ஆசிரமங்களே இருக்கிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்றார். பிரம்மச்சரியம் என்று சொல்கிற பொழுது அந்த மாணவன் எல்லா விதமான வேதங்களையும் கற்கிறான், உபநிஷத்துக்களை கற்கிறான், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறான். கல்லுதல் என்று சொன்னாலே தோண்டுதல் அர்த்தம். அப்படி தோண்டி தோண்டி கற்றுக்கொள்கிறான். அந்த வயதிலே காமத்திற்கு இடம் கொடுக்காமல் காயத்ரி ஜபம் செய்து அழகாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரம்மச்சரியத்தை பற்றி சொன்னார். அதேபோல் தன்னுடைய சக்தியெல்லாம் அழகாக திரட்டி வைத்து அதை சரியான நெறியிலே பயன்படுத்துவதற்குரிய யோக நெறியும் பிரம்மச்சரியத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கிரகஸ்தாசம் என்று வரும்பொழுது இல்லறம் என்பதே தர்மத்தை நடத்துவதற்குத்தான். தர்மம் சர என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இல்லற தர்மத்தை நடத்துவதற்காக ஒரு குடும்பம் அமைகிறது. அதனால தான் மனைவிக்கு தர்ம பத்தினி என்று சொல்லார், வைஃப் என்றெல்லாம் சொல்லுவதில்லை, தர்ம பத்தினின்னு சொல்லார்கள், தர்மத்தை நடத்துகிறவர்கள். அதனால் அப்படிப்பட்ட தர்ம பத்தினியோடு இருந்து கொண்டு பிரம்மச்சாரியர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், சன்னியாசிகளுக்கும் உதவி செய்ய வேண்டும், இப்படி சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் உதவி செய்து கொண்டு ஒரு அருமையான இல்லறத்தை நடத்துகின்ற நெறியை கிரகஸ்தாசிரமத்திலே வைத்தார்கள். அதன் பிறகு வானப்பிரஸ்தம் என்று ஒரு குறிப்பிட்ட காலமறையிலே கிரகத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை முடித்துவிட்டு பிறகு கணவன் மனைவியாக இந்த குடும்பம் என்பதை விட்டு வெளியே சென்று இறை உணர்வோடு பல ஸ்தலங்களுக்கு செல்லுதல் தவம் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும், ஆசையை விட்டு ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் அழகாக பேசினார். பிறகு சந்நியாசம் என்று எல்லாவற்றையும் துறந்து துறவு நிலையிலே எதையுமே எதிர்பார்க்காமல் அடுத்த வேளை உணவு எங்கே என்று கூட தெரியாமல் வாழுகின்ற ஒரு சந்நியாச தர்மத்தை சொன்னார். இப்படி ஆசிரம தர்மங்களை எல்லாம் சொல்லி 13 அத்தியாயத்திலே குறிப்பாக சன்னியாசிகளுடைய தர்மத்தை சொல்லி பிரகலாதனுக்கும் தத்தாத்திரேயருக்கும் நடந்த சம்பாஷணை சொன்னார். பிரகலாதனுடைய சரித்திரை சொல்கிறபொழுதே நாரத தர்மத்திலே பிரகலாதன் குருவை பற்றியெல்லாம் தத்தாத்திரேயரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டான். அப்படி 63 குருமார்களை பற்றி பேசினார். அதிலே தேனியை கூட தனக்கு குருவாக நினைக்க வேண்டும் என்று சொன்னார். தேனி எப்படி எல்லா இடத்திலும் சேர்த்து வைத்து பிறனுக்கு உதவுகிறதோ அதே போல பிறனுக்கு உதவுகின்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல மலைப்பாம்பை சொன்னார். மலைப்பாம்பை நாம் குருவாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மலைப்பாம்பு உணவுக்காக எங்கும் தேடி செல்லுவது கிடையாது, அது ஒரே இடத்துல இருக்கும். அந்த இடத்துல என்ன உணவு வருகிறதோ அதை தான் எடுத்துக்கொள்ளும். அதே போல நாம் அங்கே இங்கே என்று அலையாமல் இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியோடு வாழ வேண்டும் என்ற கருத்தை சொன்னார். இல்லறத்தினுடைய தர்மங்களை எல்லாம் சொன்னார். இல்லறத்தோருக்கு என்ன கதி கிடைக்கும், இல்லறத்திலே இருந்து கொண்டு தர்மத்தை நடத்தினால் அவர்களுக்கு என்ன கதி கிடைக்கும் என்று சொல்ல வருகிற பொழுது இல்லத்தாருடைய கடமைகளையும் சொன்னார். நித்திய நைமித்திகம் சேர் நிந்தையில் காமிய வினைகள் பக்தியோடு புரிந்து வரும் பயன் விழையார் பசும் துளவோன் சித்தமிகள் திரவ திருமால் சீர் சொல கேட்கில் முத்தி நெறி பொருந்துதற்க முந்து நெறி வேறென்றால் வீடு என்று பெயர். வீடு என்றால் மோட்சம் என்று பொருள் உண்டு. ஆக வீடு என்கிற இல்லறத்தில் இருந்து தர்மங்கள் செய்வதெல்லாம் வீடு என்ற மோட்சத்தை அடைவதற்குத்தான். அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொன்னார்கள். பொருள் அறம் பொருள் இன்பம், இந்த பொருள் என்பது அறத்திற்கு பயன்பட வேண்டும், அந்த அறத்தின் வழியாக வரக்கூடிய இன்பத்தை பெற வேண்டும். இப்படி பொருளை வைத்து கொண்டு அருளாக மாற்றி அறத்தின் வழியினாலே இன்பத்தை பெறுகிற பொழுது பேரின்பமாக இருக்கிறது. அந்த பேரின்பமே மோட்சம் என சொல்லப்படுகிற வீடு பேற்றுக்கு உதவுகிறது என்று அற்புதமாக எடுத்து சொன்னார். இல்லறத்தில் இருந்து கொண்டு நாம் செய்கின்ற கடமையே கடவுள் என்ற குறிப்பை சொன்னார். நாம் கடமையை செய்கிற பொழுது ஏகைவ பிரம்மம், பிரம்மம் ஒன்றுதான், அந்த ஒன்றுதான் மெய்ப்பொருள் பிரம்மைவ சத்தியம் என்கிற உணர்வோடு கடமை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அரிய தொழில் ஆடையுறு அரியனொடு நூல் தான் போல் மறுவியதாம் பிரம்மம் என்றே மதிப்பது பாவாத்விதம் கருமமெல்லாம் பரமென காணல் கருமாத்விதம் விரவி உலகு அருளத்தின் மேவு பெரு ஞானமில்லா. 3 விதமான அத்வைதத்தை சொன்னார். பாலாத்வைதம் என்று காரணமும் காரியமும் ஒன்றே என கருத வேண்டும். அதாவது இப்பொழுது நூல் இருக்கிறது, அந்த நூலிலே துணி நெய்கிறார்கள்,
அந்த துணியும் நூலும் ஒன்றுதான். இப்படி இரண்டும் ஒன்றுதான், காரணமும் காரியம் ரெண்டும் ஒன்றாக இருக்கிற அந்த ஒரு தன்மை பாவாத்வைதம் என்று சொன்னார். அதேபோல கிரியாத்வைத்தம் என்று சொன்னார். கிரியாத்வைதம் என்று சொன்னால் செய்கிற செயல்கள், மனம் வாக்கு காய கர்மாக்கள் சொல்கிறோமே, இப்படி கர்மங்களை எல்லாம் பரபிரம்மத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். ஈஸ்வரார்ப்பணம் என்று பேர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யப்பட வேண்டும், பரபிரம்மத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அந்த நிலைக்கு கிரியாத்வைத்தம் என்று பேர். மூன்றாவதாக திவ்யாத்வைதம் என்று சொன்னார். திரவியம் என்றால் செல்வம், பொருள் என்று பொருள். இப்போ நம்மிடத்திலே செல்வம் இருக்கிறது, பிறரிடத்திலே செல்வம் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் செல்வம் இருக்கிறது. இந்த செல்வத்தினாலே அடைகின்ற இன்பம் இருக்கிறது. இந்த பொருள் இன்பம் எல்லா இடத்திலும் ஒன்றுதான். அதனுடைய அளவு வேறுபாடாக நினைக்கிறோமே. பணக்காரன் அதிக சந்தோஷமாக இருப்பதாகவும், ஏழை அதிக துக்கத்தோடு இருப்பதாக சொல்லுகிறோமே. இல்லை, அவர் அவர் பொருளுக்கு ஏற்ப அவர் இன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய இன்பமும் அவருடைய இன்பம் ஒன்றுதான் என்கிற நிலையிலே வேறுபாடு இல்லாமல் எதையும் பார்ப்பது, வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமை காணல் என்பது திரவியாத்வைதம் என்று இந்த மூன்று விதத்தையும் அழகாக சொன்னார். கீதையிலே கூட சுவாமி இந்த கருத்தை அழகாக சொல்கிறார். எட்டாவது அத்தியாயத்திலே வேறிடம் செல்லாமல், வேறேதும் எண்ணாமல், சேராது சிந்தித்து யோகம் பயில்வோன் பரபிரம்மமான பரமாத்மா தன்னை விரைந்து அடைவான். ஆக எதிலேயும் தன்னை காணுதல், எதிலேயும் பிரம்மத்தை காணுங்கிற உணர்வோடு இருக்கிறவன் எல்லா இன்பமும் ஒரே இன்பம்தான், அது பேரின்பமாக வர வேண்டும் என்று நினைப்பான். அப்படிப்பட்டவன் இடத்திலே வந்து சேர்கிறான். உலக சுழற்சியை பார்க்கிற பொழுது தாய்மாவை கற்று சொல்கிறார். அதாவது ஒரு சாட்டையிலே பம்பரம் சுழல்வது போல சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சாட்டையிலே நம்மை சுழற்ற ஞாண்டு பார்த்தால் இறைவன்தான். ஆட்டுவித்தான் ஆறுவரும் ஆடாதார். அதில் நாம் ஆடுகிற ஆட்டமெல்லாம் இறைவனுடைய கட்டளையால் நடக்கிறது, அவனுடைய ஆணையால் நடக்கிறது என்று சொல்லி இருப்பதை அப்படியே நாம் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நம்மை முழுவதாக ஒப்படைத்து விட்டு நடப்பது என்பது அவனிடத்திலே நம்மை சேருவதற்கு உதவியாக இருக்கிறது. சாட்டையில் பம்பர ஜாலம் போலெல்லாம் ஆட்டுவான் இறை என அறிந்து நெஞ்சமே தேட்டமொன்ற அருட்செயலின்றி நிற்கேல் வீட்டறிந்து இரவர் துறவரம் இரண்டும் மேன்மையே. வீட்டிலே இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் இதுதான் நிலை. இறைவன் எல்லாவற்றையும் செய்கிறான் என்கிற உணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற கருத்தையெல்லாம் பிரகலாத சரித்திரத்தின் மூலமாக அற்புதமாக நாரத தருமருக்கு விளக்கினார் என்று சுக்கபிரமம் பரீட்சத்துக்கு சொல்லுகிறார். எட்டாவது ஸ்கந்தத்துக்கு வருகிறார். அதிலே மன்வந்திரங்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை சிறப்பாக விளக்குகிறார். முதல் மன்வந்திரத்திலே சுவாயம்பு மனு மந்திரமாக இருந்தது. அதிலே இறைவன் கபிலர் என்கிற பெயரோடு இருந்தார். இரண்டாவது ஸ்வரோசிஷர் மன்வந்திரம், அதிலே சுவாமி விபு என்கிற பெயரோடு விளங்கினார். மூன்றாவது உத்தமருடைய மன்வந்திரம், அதிலே இறைவன் சத்தியசேனராக இருந்தார். நான்காவது தாமசர் என்பவருடைய மன்வந்திரம், அதிலே சுவாமி ஹரியாக இருந்தார். அடுத்தது ரைவதருடைய மன்வந்திரம், அதிலே வைகுண்டராக. பிறகு சாட்சஸருடைய மன்வந்திரத்திலே அஜித்தராக இருந்தார் என்றெல்லாம் மன்வந்திரங்களை பற்றி சொன்னார். அதிலே மன்வந்திரங்களை சொல்லுகிற பொழுது ஹரியினுடைய பெருமையை தனியாக சொன்னார். ஹரிமேதஸ் என்று ஹரி என்கிற பெயரோடு இறைவன் விளங்கியதை சிறப்பாக சொன்னார். மனுக்களை எல்லாம் உரைத்து கொண்டு பிறகு கஜேந்தர் மோட்சம் என்கிற அற்புதமான பகுதிக்கு வந்தார். கஜேந்திரன் என்கிற யானை ஆதி மூலமே என்று இறைவனை அழைத்து அவனுடைய அருள் பெற்ற கதையை விளக்கினார். திரிகூட மலையிலே ருத்துவத் என்கிற உத்தியான வனத்திலே கஜேந்திரன் என்றால் யானைகளுக்கு அரசன் என்று பொருள். அப்படி யானைகளுக்கெல்லாம் அரசனாக இருந்த, மன்னனாக இருந்த ஒரு யானை சந்தோஷமாக அந்த உத்தியான வனத்திலே இருந்த குளத்திலே நீராடி கொண்டிருந்தது. எப்படி நீராடி கொண்டிருந்ததாம், இரண்டு விதமான மாயையிலே இருந்து சொல்கிறார். ஒன்று தன்னுடைய நிழலையே பார்த்து தானாகவே நினைத்து ஆடிக்கொண்டிருந்தது. இரண்டாவதாக தன்னுடைய சுற்றத்தாரர்களோடெல்லாம் இதெல்லாம் நிலையான சுற்றம் நினைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்ததாம். நீர் விளையாட்டை அற்புதமாக சொல்கிறார் திருகூடமலையிலே. அந்தரத்துயர் பாயமணிவரை அந்தரத்தது மேருவுக்கு ஆகுமால்
சந்தனத்தரு வேதம் காடலாம் சந்தனத்துரு வேடம் கோடலாம். எப்படி குளித்ததாம்? அஞ்ஞானத்திலே இருந்து கொண்டு குளித்துக் கொண்டிருக்கிறதாம். மழலையும் கரும்பு பாய்ந்து மழை மத அருவியாட விழையும் வெம்பிடிகளோடும் விண்ணவர் திரிகூடத்தில் களை வளர் சாரல் அந்த கடிமலர் தடத்தில் சென்று நிழல் சுழி கழித்து வேந்தி நீர் விளையாடிற்று அன்றே. இப்படி தன் நிழலையே வேறு யானை நினைத்து அறியாமையிலே அந்த யானை குளித்து கொண்டிருந்தது என்று சுகாச்சாரியார் பரீட்சை திட்டத்திலே சொன்னார்.